எல்லாண்டி எல்லாண்டி எண்ணாகிரத்தாண்டி எவ்வேத ஆதானுமாயி பல்லாண்ட பழமை பறிதே அவதாரா இங்கோபடி கொள்ளும் குடிகாப்பே இருங்குண பழமை ஒருங்கதி தமைந்தி இடன்று நிறவாயி இருந்த நாடி உறைந்தவாளம் நிறைந்தவல்லிருளா எண்ணரும் காலம் மன்ன கூடத்தமாயி ஏதுமில் யாதும் ஓதும் புராதனம் ஐக்கிய பதியும் அதைவிராக்குன்றாய் ஒருவசுவதனும் பரவசதுவாய் ஓங்கு நிராமயம் பாங்குரு கருமை அம்பலாம் ஓரறிவாகிய தெய்வ அக்கனும் பிரம்ம தருணொளி பெருக்கா தனித்தலைமை உதயமதாகி மாலி கதிரி மின்பனிதாரகை அவனை ஆகாயம் சொர்க்க மத்திய பாராளங்கள் என்னும் மூன்று உலகங்களையும் பூமி பதினான்கும் மலை கடல் வனம் ஆறு அருவிகள் முதலாகிய ஆயிரத்தி எட்டு அண்ட சராசரங்களும் எழுவான் படுவான் முதலாகிய பதினெண்ணாயிரம் மாலங்களையும் விரித்தி அங்கு அனைத்திடங்களிலும் எங்கு எதற்கு எது பொருத்தமுத்திலங்குவதோ அதற்கு அதுவாகவே ஆங்காங்கு வேண்டுவனவாகிய தேவர்கள் வில்தான்கள் பூதபூதிய காரண காரியங்களும் ஒழுக்கம் வித்து அண்டம் தினை என்ன பெற்ற நான்வகை யோனியும் அமரரு மனு விளங்கி புல்வன ஜலம்பாட் ஜந்தி தரிக்கிறம் என்ன பெற்ற எழுவகை தோற்றமும் அதனதன் ஒவ்வொன்றிலும் பல்வேறு பிரிவுகளாக விளங்கும் எண்ணத்தடங்காத ஜீவராசிகளையும் படைத்து ஆங்காங்கு அதனதன் வேறு வேறு காரகார உணவுக் கோடி சங்கங்களையும் படைத்து
சமிக்கை முதலாவதாகிய பாஷையில் நின்றோம் சகல பாஷைகளையும் படைத்தார். தோட்டத்தில் நின்றி விளங்கிக் கொண்டிருக்கும் போதி காணப்பெறும் அதனதன் நாமம் ரூபம் நிறம் குணம் குறி செயல் எழுந்து விளங்க நின்ற எண்ணற்ற பல கோடி பொருள்களையும் ஊந்தி நோக்கும் இடத்தில் அவற்றில் ஒரு பொருளிலேனும் உள்ள அதனுடைய ரூபம் நிறம் குணம் குறி செயல்களில் ஓர் அணுவளவேனும் எத்தன்மைத்தாரேனும் எவ்வாற்றானும் எக்காலத்தேனும் யூகித்தறிவதற்கு எட்டப்படாத தோற்றமில்லாமை என்னும் அரூப வடிவத்தில் வைத்திருந்தார். அதாவது மயிலினது வர்ணங்களை அதன் முட்டையில் அடக்கி வைத்திருப்பது போன்றும் ஆகாயமலாபிய விருட்சங்களை சிறிய அதன் வித்துகளில் அடக்கி வைத்திருப்பது போன்றும் அக்னியானது ஜலத்தை வைத்திருப்பது போன்றும் இன்னும் ஆகாயமாகிய மெருவெளியானது நெருப்பை வைத்திருப்பது போன்றும் அரிதற்கரிதாகி இதற்கு ஆங்கிலத்தில் எசந்து என்று கூறும் வடிவத்தில் வைத்திருந்ததெனும் இந்த உமாரத்திற்கும் எட்டப்படாத மேம்பட்ட நொறுபடிவத்தில் சுருட்டி மடக்கி திரட்டி தனதிடத்தடக்கி வைத்திருந்த பிரம்மக்குந்தென்னும் சூர்புடைத்த பூமபுராதனக்குடையிருக்கோணமாகிய கால காலம் கடந்த காரிருக்காரும் கருப்பை நவநாதாந்தத்தை பழுதலாம் விளங்கி பழுதலாம் கடந்து பழுவத்திருந்த பாரப்பருவத பராபரத்தை ஒலியலாம் கடந்து உள்ளடக்கிக் கொண்டிருந்த பல்லூமையை ஒலியலாம் கடந்து உள்ளடக்கிக் கொண்டிருந்த சுவையலாம் விரிக்க சுவையலாம் கடந்து சுருட்டி வைத்திருந்த சுயம் சுவை துகி சுத்த சூதானத்தை நிரவலாம் விரிக்க நிரவலாம் கடந்து நிரவலாம் திரட்டி நிறுத்தி வைத்திருந்த நிதான நிரந்தர நிராஞ்சனத்தை கடந்து அசைவலாம் உண்டு அதை
செல்வத்திருந்த அனாதியாதீன அருக்காட குன்றை வெற்றிருந்த அனாதியாதீன குணவெலாம் தாண்டி குணவெலாம் விரிக்க குணமற்றிருந்தொரு பெருங்குணப்பணப்பை எழுத்தலாம் பிறந்து எழுத்தலாம் கடந்த எழுதாத எழுத்தனும் எழுத்தை ஏகநாயக தத்துவாதீதமென்னும் பரிபூரண புராதன பொறுப்பை பரம்பற்ற நெடுங்கால நேர் நின்ற கடுங்கார குன்றை நிர்விகாரகித கந்து மகவியா என்னும் புதையலாகிய கூறிய இருள் வத்துவானது தனது கஜனா பொருட்களை வெளியாக்க வேண்டி எங்கனும் எக்காலத்தும் எம்விதத்தும் தனக்கு நிகரில்லாத சுத்த சைதன்ய தனி பெருங்கருணையன்னும் ஒரு தெளிவான நாட்டத்தை கொண்டு தனக்குள் தானே மகராவானதென்ன பெற்ற கடுங்கார விம்மலென்னும் ஓர் விசுங்குதல் உண்டாயிற்று உண்டாகிய விதம் முதலை தன் நகம் துறந்தறியாமலும் தன்னிலக்கணங்கற்கா முன்னருமான சாமானிய மக்கட்குழாத்தில் என்னும் செவிடி குருடு ஊமை முதலாகிய குறைவின்றிய தேகமெடுத்தும் குருபிராரிடம் சென்று மெய்ப்பயன் அடைய யோகிதராத மதிப்பும் சோம் பேரிய சட்டுத்தனமும் கரைபடிந்து தடிப்பேரிய தன்மையின் காரணமாக பிரம்மம் நான் தான் என்று கூறிக்கொண்டு தெரியும் சிலருக்கு அசைவற்ற குணக்கும் என்னும் பிரம்மத்தினிடத்து கடுங்காரம் விம்மல் சுங்குதல் எப்படி உண்டாயிற்றென்றி மூன்றாம் வேதத்தரவர்களின் வருடமாகிய கிபி 1930க்கு சத்திய மெய்வழித்தலை ஆண்டு 30வது வருடத்தில் திரிலோக சஞ்சாரராகிய நாரத மகாமணி புங்கவர் அவர்களின் காலத்தில் சம்பாலானகரனென்றும் திருவள்ளுவநாயனார் அருணகிரிநாதர் அவர்களுடைய காலத்தில் பெயரு ராஜகம்பீரமென்றும் கூறப்பெற்ற இந்நகரத்திற்கு பிற்காலம் வருவார்களன்றி வரைந்து முழிமைத்து போன்ற பிரகாரமே நாயகம் அவர்கள் ராஜகம்பீரத்தில் இருந்து வந்த காலத்தும் நெடும்பழம் காலத்தே
அப்பாவி சால்மல் குளமென பெயர் கொண்டிருந்தி இப்போதி சீதளிப்பைகை சீதேவி குளமென பெயர் வழங்கிக் கொண்டிருக்கும் நாட்டின் கண்ணே. நாயகம் அவர்களுக்கு நடந்த திருமணச்சரிதம் பின்னால் பொறிக்கப்பற்றி வர கிடக்கின்ற திருப்புத்தூரில் இருந்து வந்த காலத்தினும் மேலே கூறி வந்துள்ள ஆட்சேபம் பிறந்து விட்டபடியினாலே இங்கே நாம் அடியில் தரப்பட்டிருக்கும் வினா இழந்திருக்கின்றதானதி. கரை படிந்தி மின்னறி கிணங்க பிணங்கும் முதலவர்களை குறித்து சரி பண்ணி அவர்களுக்காக இங்கே நாம் இம்பினா உணர்த்த வரவில்லை என்றறிவீர்களாக. இம்பினா விரித்திருப்பதானது எதற்காக எனில் உலகம் பெரியோர் கை மாட்டொழுகுதலும் முதுமொழி மந்திரத்தின் படிக்கு ஒட்டி நடக்குகின்ற பல்வேறு சத்தினர்களாகிய மக்கள் வஞ்சக ஏமாற்றமென்னராதவர்களாய் பிரம்மம் நான்தான் என்று சொல்லித் திரியும் பாவியரைகையில் சிக்குண்டி அநியாயமாகப் போய்விட்டார்கள் என்றும் இப்போதும் இனிமேலும் அநியாயமாகப் போக இருக்கின்ற பல்கோடி மக்களுக்காகவே அவர்கள் அறிந்து விளங்கிக் கொண்டு பாவக்கடல் நலையன்னும் பாவியர கையில் சிக்காது தப்பித்தி நற்கதிக்கு ஆளாகும் பொருட்டாய் எண்ணியே உணர்த்தியதானதி. பெரும் நிலைகளாகிய கலைகள் 64க்கும் அப்பாற்றாண்டி மேம்பட்ட ஓர்கலையாகிய வேதங்கடந்த செடும் உணர்த்தலாசன அரசு வீடமாகிய திருவீச்சென்னும் சிவசிகர குரசலங்கிருத பிழம்பென்னும் அந்த பிரம்மரந்திர அதிமகோன்னத நிலையை எங்கள் நாயகம் அவர்களின் வழித்தலை காண்டி 37ஆம் வருடமாகிய கிபி 1937வது ஆண்டில் வால்மீக ரிஷி அவர்களின் சமாதித்தலமாகிய சால்மல் குளம் என்னும் சீதளிப்பொய்கை வடநாட்டி திருப்புத்தூரில் தங்களின் திருவளரை ஞான சபா நிலையத்தில் இறை திருபடி சேர் தமதி பெருநரீமை வழிக்குலமானவர் அனைவர்களின் சுப அனுபவம் இராவுக்குணத்தும் பொருட்டாய் நாங்களாகிய சிஷ்ய கோடிகள் மகிழ்ந்து சூழப்பற்ற மெஞ்ஞார மகாசவி மேடையின் விண்மோதய சலாசனத்தே கொலிவீட்டிருந்து கொண்டு அமரரும் அதிசயம் அதிசயம் என்றார வாரித்து புத்த மாறி பொழிய புத்த பந்தரில் தேன் மாறி பொழிந்தது போன் பேசி வந்த கலைஞான போதம் இரண்டாம் காண்டத்தின் செய்யுள்ளி விளங்கும் நந்தன் ஞான சபை மலந்தி ஓங்க சபை மலந்து ஓங்க
என்ற இந்த செய்யுளிலிருந்து தொடங்கி பத்தாவது செய்யுளாகிய நிற்பதுவே பணரதுவும் தலை கீழாக துளக்கப்பட்டிருப்பதை குந்தி அதனுள் அடங்கியிருக்கும் பரிசுத்த உட்பொருள் வியாக்யானத்தை இப்போது காலத்தில் எங்கள் சிவகுரு வரதபிரானிடத்தில் நாங்கள் அந்நாடகம் துளங்க விளங்கப்பட்டது போலவே ஆட்சேபம் வருபவர்கள் உலகிற்கு எக்காலத்தும் தெய்வத்திருநாட்டிலிருந்து இறங்கி வந்து விளங்க துலக்கிக் கொண்டிருக்கும் அரிய சோங்காகிய மெஞ்ஞான ஓர் சிவகுரு பிரானை ஆய்ந்து தேடி அவர்களின் செழுங்கி தள மனநோக்கிற்கிணங்கி மேலே குறித்திரான் என்ற பத்து செய்யுள்களையும் மருங்கால மக்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்வார்களாக. கணித்தற்கியலாததும் வரம்பு கூடு காண முடியாததுமான கடூரமான பலங்கொண்டி விம்மி பனைத்து எழுந்து ஓங்கிய ஓங்கார ஒளியுடன் கிளம்பி பெருத்து சென்று கொண்டிருக்கும் பின்மவிம்ப முதற்றயானமானது தன்னுடைய நீண்ட மறைபடா பெருவாழ்வானது ீரென்றும் கோடி 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 காலங்கோதற்ற திரஞ்சீவி செல்வ சிவபுரச் சிறப்பாகிய சர்வஜ்ஞத்தன்மை விவேக வேதவரத வீதி வழியாக விளக்கிக் காட்டுவதற்கென்றே சர்வலோகங்களையும் சர்வஜீவ சர்வசேதம சேதனாப் பொருள்களையும் விளங்க விளக்கி விரித்து படைப்பதற்காக அம்சும் புதலானது முதற்றையான தோற்றமாக எழுந்து கிளம்பினது.
கொண்டு செல்லும் பிரம்மபிம்ப கோலமானது கடிகைக்கு கடிகை வேகம் அதிகரித்துக் கொண்டு கனவேகம் கொண்டடான் தேவலிமையானது. இப்பெரும் பூமி பரப்பும் இதனுள் எங்கும் மலைகடல் முதலாய பழுவனைத்தையும் ஒன்று மடச் சேர்த்து இறுக்கி சிரித்து திரட்டி உயரத்திலிருந்து அதன் மேல் திடீரென பழுவேற்றினாலும் அங்கி எழும்பிக் கொண்டு சென்றிரானுக்கும் அவ் தூங்குதி ஏறுதலினுடைய ஓர் அணுமும் அல்லது அணிவினுக்கணிவேனும் திகைத்து தடைபடச் செய்ய முடியாமல் ஏற்றிய பழுவானது அப்புறப்படும்படி எழும்பிக் கொண்டே செல்லும் வலியுடையதாயிருக்கும். இன்னும் வலிமையானதை சுருங்கச் சொல்லமிடத்தி வெளித்தொடர்பு சார்பு உதவி பிரேரணை கொண்டில்லாது குறித்தபடி தன்னைத்தானே தூக்கிக் கொண்டு செல்லும் வலிமையுள்ளதெனக் கூறினும் இந்த உபமானமும் அதற்கு நிகழில்லாததாலே உபமானமே அற்ற ஓங்கார பெரும் பெலவலி கொண்டெழும்பும் முசுங்குதலன முடிக்கின்றே. இவ்வண்ணமாக அநேக நெடுங்காலம் வரைக்கும் முதலெழும்பி சுழன்று கொண்டேறி பேரண்ட முகடுவரை நிரம்பி கனவேகம் கொண்டெழும்பின விம்மலினாலே எக்காலத்தும் எத்திரத்தும் எக்கணிதத்தும் எட்டி திண்டப்படாத மெருகு கிரணமானது மிக மிக பெருகிய பெருக்கெடுத்து கொண்டே விரிந்தோங்கி வந்தன. அன்றியும் பரபர இமைக்கு மேல்மேலும் அதிவேக வேகங்களம்பி தாண்டிய தரம் கடந்தி எல்லை வரம்பு கோடு காணாதோடித்தி கடுங்கார வேக வீச்சினாலே நீண்ட யுகாந்த பிரளய கால முடிவு காணுகின்ற ஓர் நாள் முடிவு காலம் வரைக்கும் ஓயாதி ஒழியாதி உறங்காதி அழியாதி அகலாதி அயராதி எப்பெரும் பாரப்படுவனைத்தையும் தூக்கிக் கொண்டீன் மேலே கூறுகிறான் என்று கடுங்கார வேக வீச்சினாலே கடுங்கார வேக வீச்சினாலே சுத்தானதி ஓடிக்கொண்டே இருக்கும். இவ்வண்ணமாக ஓங்காரம் படைத்துக் கொண்டோடி நிற்கும் கடுங்கார சூழ்வனைத்து சர்வலோக சேதவ சேதனா கோடிகளும் வசித்து வந்த தனது நெருங்கிய இருப்பிடம் இலகி கக்கி விடுகின்ற ஜனன முதல் ஆரம்ப காலத்தருமாய் நெருங்கி வந்து விட்டபடியினாலே சர்வசாட்சியும் சர்வஜ்ஞத்தன்மையும் அன்றின்றும் என்றும் ஒன்றாவதார பொன்றாத உதயம் ஆதிமுதற் காரண கருவியான தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதியாகிய நூறொழிவென்னும் தெய்வீக ஏகரூபக்கரண பிழம்பை வெளியாக்கினார்.